அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ காமர்ஸ்ல ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். அதுல வந்து பாடம் ஏழு பாடம் எட்டு பார்க்க போறோம். இது வந்து 2020 பதிப்பின் படி பார்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடம் ஏழுல ஆம்ஸ்டர்டான் அப்படின்றதுதான் வந்து உலகின் பழமையான பங்கு சந்தை அப்படின்றாங்க. அடுத்து மொத்த நாட்டில் வந்து 24 பங்கு சந்தைகள் உள்ளன. பங்கு பரிமாற்றங்கள் பரிவர்த்தனை அதாச்சும் பரிவர்த்தனை அங்க வியாபாரம் செய்யறது எதை அப்படின்னாக்கா நிதி ஆவணங்கள் நிதி பத்திரங்கள் கூட சொல்லலாம். அடுத்து பங்கு சந்தையில வந்து பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை தான் வந்து வியாபாரம் செய்ய அனுமதிக்கிறாங்க, பட்டியலில் சேர்த்த பத்திரங்கள். அடுத்து தன் வணிகர் பங்கு சந்தையில் ஈடுபடுவது அவங்களுடைய சொந்த நடவடிக்கைகளுக்காக. நம்பிக்கையற்ற ஊக வணிகர் அப்படின்றவர் வந்து கரடி, நம்பிக்கையற்றன்னு சொல்லலாம், அல்லது எதிலும் கெட்டதையே காண்கின்ற மனப்பாங்கு கொண்டவர், விலையை இறக்க செய்பவர், இப்படி எல்லாம் கேட்கலாம். அடுத்து நம்பிக்கை உள்ள ஊக வணிகர் காலை, காலை வணிகர் நம்பிக்கை ஊட்டுவது விலையேற்றம். அதே மாதிரி காலை ஊக வணிகர் வந்து விலைய ஏற்றம் செய்வார் இல்லையா. அதே மாதிரி பத்திரங்கள் வாங்கப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்படும் விலை பதிவு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வியாபார விலை புள்ளிகள், அதாச்சும் பொதுமக்களுக்கு இந்த பங்கு பத்திரங்கள் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் வரும், பார்த்துருப்பீங்க மும்பை பங்கு சந்தையில். அந்த மாதிரி வர்றது வந்து அதுக்கு பேர் என்னன்னா சந்தை விலை புள்ளிகள். அப்போ எந்த விலைக்கு வாங்கினாங்க, எந்த விலைக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்ற விலையை வந்து பதிவு செய்து பொதுமக்களுக்கு அந்த விலை புள்ளிகளை வெளியிடுறாங்க, அதுக்கு பேர் சந்தை விலை புள்ளிகள் சரிங்களா. அப்புறம் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பங்கு சந்தைக்காக ஏற்படுத்தி தரும் அமைப்பு வந்து செபி. பங்கு சந்தையில இப்படிலாம் செயல்படணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் விதிகள்லாம் விதிக்கிறது யாருன்னா செபி தான். அடுத்து பாடம் எட்டு, இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1988. பத்திரங்கள் வந்து அந்த பரிமாற்றம் செய்யறதுக்கான ஒரு வாரியம் போர்டு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1988. நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதுறப்ப இந்த மாதிரி ஆ ஆ ஆன்சர் ரைட்னா ஆ போட்டு ஆன்சர் ஆ போட்டு ஆன்சர் அந்த மாதிரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதுனா நல்லது எக்ஸாமில். அடுத்து செபியின் தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா மும்பையில் இருக்கு. இந்தியாவில் மூலதன சந்தையை கட்டுப்படுத்த எந்த ஆண்டு செபி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது போர்டு, பட் அது வந்து எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது செபி அப்படின்னாக்கா 1992. கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பரஸ்பர நிதியங்கள், அதாச்சும் கூட்டு முதலீட்டு அதாச்சும் ரொம்ப அதிக அளவில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, குறைந்த அளவில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுடைய சேமிப்பை வந்து பரஸ்பர நிதியங்களில் முதலீடு பண்ணாங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பங்கு மாற்றங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட்டு முதலீட்டு திட்டங்களினுடைய செயல்பாட்டை வந்து பதிவு செய்யறது கட்டுப்படுத்துறது யாருன்னா பரஸ்பர நிதிகள். ஒவ்வொரு பங்கு சந்தையின் ஆட்சிக்குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. நிதி அமைச்சகம் வந்து செபிக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, 3 உறுப்பினர்களை வந்து பங்கு சந்தையினுடைய ஆட்சிக்குழுவில் நியமனம் செய்யலாம் அப்படின்ட்டு செபிக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. காகித வடிவிலான பங்குகளை மின்னணு வடிவில் மாற்றுவதற்கான செயல்முறை புற தோற்ற பத்திரங்கள். அதாச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா பங்கு சந்தையில ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து காகித வடிவில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஆன்லைன்ல என்ன பண்றோம், பதிவு செய்யறோம், இவ்வளோ ஷேர் வேணும் அவ்வளோ வேணும்ன்ட்டு. இப்போ அதுக்கு வந்து அந்த மாதிரி வெளியில தெரியற மாதிரி காகித வடிவிலான பத்திரங்கள்லாம் இருக்காது, அதுதான் வந்து புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் சரிங்களா. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னா 10th பிளஸ் டூலாம் முடிச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு சர்டிபிகேட்டு பேப்பர்ல கொடுக்குறாங்க, இல்லைங்களா முடிச்சிருக்கோம் அப்படின்றது அத்தாச்சு. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஷேருக்கு கொடுப்பாங்க, இப்போ அது எல்லாம் அப்படியே ஆன்லைன்லயே அப்படியே பதிவாயிடும், நம்பர் போட்டால் அப்படியே வரும், போட்டாக்கா நீங்க எவ்வளவு பத்திரம் வச்சிருக்கீங்க எவ்வளவு வித்துருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதுல, அந்த பத்திரத்தோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு. அடுத்து தேசிய பங்கு சந்தையில் புறத்தோற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு வந்து டிசம்பர் 1996 வந்து இந்த புறத்தோற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிடுச்சு. புறத்தோற்ற மற்ற வடிவில் பத்திர விற்பனையை தொடங்கிய முதல் நிறுவனம் ரிலையன்ஸ் தொழில் நிறுவனம். இந்த மாதிரி பத்திரங்கள் மின்னணு முறையில தொடங்கிய முதல் நிறுவனம் வந்து ரிலையன்ஸ். உங்களுக்கு எல்லாம் ரிலையன்ஸ் கம்பெனி நல்லா தெரியும் இல்லையா, இப்போ அந்த கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க புறத்தோற்ற மற்ற
வடிவில் பத்திர விற்பனை தொடங்கிய முதல் நிறுவனம் ரிலையன்ஸ். பெரிய நிறுவனங்களின் தொழில் மூலதனத்தில் பங்கேற்க சிறிய முதலீட்டாளர்களுக்கு உதவுவது பரஸ்பர நிதி. சொன்ன இல்லையா, சிறிய முதலீட்டாளர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறவங்க யாரு? பரஸ்பர நிதி. பான் கார்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். விரிவாக்கம், இதனுடைய விரிவாக்கம் என்ன? தமிழ்ல பாத்தீங்கன்னா நிரந்தர கணக்கு எண். வேணா இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். பர்மனன்ட்ன்றது என்னது? நிரந்தரம். அக்கௌண்ட்னா கணக்கு, நம்பர் எண். சரிங்களா, அதனுடைய விரிவாக்கம். இந்த ரெண்டு லெசனை நல்லா தரவா படிங்க, நல்லா பாருங்க.